எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மைதா பர்பி இல்லனா ஆல்கோவான்னு சொல்வாங்க அந்த ஸ்வீட் டைப் நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வெச்சுக்கலாம். அரை கப் வந்து நெய் ஊத்திக்கலாம். நெய் இல்லனா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எந்த மெஷர்மென்ட்ல எடுத்தோமோ அதே மெஷர்மென்ட்ல இப்ப 1 கப் வந்து மைதா எடுத்துக்கலாம். மைதா வந்து நெய் சூடானதுக்கு அப்புறம் அதல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே கலரி விட்டுட்டே இருக்கணும். கை விடாம நல்ல கை விடாம கலரிட்டே இருக்கணும். நல்லா சுருண்டு வரணும். இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா 80s 90s கிட்ஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்க்கிறதுக்கு பால்கோவா மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதுக்கு ஆல்கோவான்னு பேர் வந்தது. நல்லா சுருண்டு வரணும். கை விடாம நல்லா கிளறுங்க. நல்ல ஒரு 7 ல இருந்து 8 நிமிஷம் நல்லா கை விடாம இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டே இருங்க. அவ்வளவுதான், இது நல்லா பதமா வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இது ஆற விடலாம். இப்போ 10 நிமிஷம் நல்லா ஆறிச்சு. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சக்கரை போட்டு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. அரை கப் வந்து சுகர் பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் கையிலே பண்ணுறது தான் நல்லது. பேலன்ஸ் இருக்கு சுகர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கப்பு மைதாக்கு 1 கப்பு சுகரு 3/4 கப்புலேருந்து 1/2 கப்பு வந்து நெய் எடுத்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது வந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்லியோ இல்லை நல்ல ஒரு பாத்திரத்தில் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுருங்க. நம்ம ஷீட் மாதிரி போட்டுட்டு இதில் நல்லா நெய்யோ இல்லை பட்டரோ தடவிடுங்க. தடவிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மிக்சர் வந்து இதில் வச்சுருங்க. நல்லா தட்டிடுங்க இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 20-25 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அவ்வளோதான், 20 நிமிஷத்துலேயே இது செட் ஆயிடுச்சு. வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அவ்ளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆல்கோவா ஸ்வீட் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து இனிமே நம்ம கடையில வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல நம்மளே ட்ரை பண்ணி வீட்ல செஞ்சு சாப்பிடலாம் இந்த ஆல்கோவா ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்து போற பதிவு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நன்றி வணக்கம்।